ஹலோ வாஸ் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆக்டர் கமலஹாசன் அவரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன சொல்ல போகிற கமலஹாசனை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கமலஹாசன் நம்ம சூர்யாவை பார்த்து ஒரு விஷயம் காப்பி அடிச்சிருக்காராம். இதை கேட்ட நம்ம சூர்யா ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காராம். கமலஹாசன் சாரா இப்படி பண்ணுறாரு, என்னையை பார்த்து இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு கேள்வி எழுப்பியிருக்காரா நம்ம சூர்யா. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே பதறம் இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி பதறம்? அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகநாயகன் கமலஹாசன் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அப்படி கொண்ட ஒரு தரமான ஒரு ஆக்டர் தாங்க கமலஹாசன். இவர் சின்ன வயசுலேயே பல படங்கள் நடிக்கிறார், எல்லா படமே வெற்றின்னு தாங்க சொல்லணும். இவர் எடுக்கிற படம் எல்லாமே அதிகபட்சமாக ஓடுறதுக்கு காரணமே இவரோட நகைச்சுவை தாங்க. நகைச்சுவைனாலே அதிகபட்சம் இவர் முன்னே வந்தார். ஆக்ஷன்லேயும் பயங்கரமாக நடிக்கிறார். ஆக்ஷன் மட்டுமா, ஆக்ஷனையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது பாருங்க, ரொமான்டிக். இவருக்கு ரொமான்டிக் கற்றுக் கொடுக்கவே தேவையில்ல டேரக்டர், இவராகவே பயங்கரமாக நடிப்பார். எக்ஸ்ட்ராவாக இவர் நடிப்பார்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொமான்டிக்கில் ஈடுபாடு உள்ளவர் நம்ம கமலஹாசன். இவர் அரசியலில் மட்டும் கிடையாதுங்க, டிஆர்பி ஏகிறதுக்காக நம்ம பிக் பாஸ்ல பயங்கரமா தொகுப்பாளராக இருந்தார். பிக் பாஸ்னு சொன்னா மித்த யாரையும் ஞாபகம் வர்றாங்களோ இல்லையோ, நம்ம கமலஹாசன் ஏன் முக்கியமாக வருவார்? ஏன்னா எல்லாரையும் பயங்கரமா ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டு வரா பாருங்களேன். இவரோட டிஆர்பி இருந்துச்சோ இல்லையோ, பிக் பாஸோட டிஆர்பி இவர்னால பயங்கரமா இருந்துச்சு. இவர் அரசியலை பத்தி மேடையில பேசாம இங்கேயே பேசிக்கிட்டு இருப்பாருனா பாருங்களேன், அந்த அளவுக்கு ஒரு தரமான தொகுப்பாளர்னு சொல்லணும். இவர் தயாரிப்பாளரும் கூட, பல படம் வந்து இவர் தயாரிச்சிருக்காரு. இப்ப ரீசெண்டா கூட நம்மளோட கமலஹாசன் இருக்காரு பாருங்க, அவர் நம்ம சிம்பு வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவர் இப்போ வந்து இந்தியன் டூவில் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கார். நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வேறு படம் நடிக்கலை அப்படின்னு கேட்கும்போது, நான் படம் நடிக்க போகிறதில்ல, இப்போ என்ன படம் நீங்கள் தயாரிக்க போகிறீங்க, அதில் யார் ஹீரோ யார் டேரக்டர் அப்படின்னு கேட்கும்போது, சிம்பு தாங்க ஹீரோ, டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசிங் பெரியசாமி அப்படிங்கிறவர் டேரக்டருங்க. இவங்க ரெண்டு பேரும் காம்போவில் பயங்கரமாக ஒரு வெற்றி வரும் அப்படின்னு கமலஹாசன் சொல்லியிருக்காரு. இது மட்டும் கிடையாது, நானும் அந்த படத்தில் நடிக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. சார் நீங்கள் நடிக்க போகிறீங்களா, என்ன சார் சொல்கிறீங்க, சிம்பு தானே சார் ஹீரோ, நீங்கள் எப்படி சார் அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து சூர்யா வந்து விக்ரமில் எனக்கு நடிச்சு கொடுத்தாருல கேமிங் ரோலில், நானும் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோலில் வரப்போகிறேன், அந்த நான் வர்றதுனால இந்த படம் பயங்கரமான ஒரு வெற்றி அடையும் அப்படின்னு நான் நம்பிக்கை இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம கமலஹாசன் ஐயா. இதை பற்றின உங்கள் கருத்து என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவர் வர்றதுனால இந்த படம் வெற்றி ஆகுமா, இல்லைனா சிம்பு நடிக்கிறதுனால வெற்றி ஆகுமா, வெற்றியாகுமா?